ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் 59 ஆப் கிட்ட பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஆகட்டும், இல்லை ஹலோ ஆப் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆப்பும் இருந்தது. ஸோ அது எல்லாமே இப்போ பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று 47 ஆப் கிட்ட மறுபடியும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 49 ஆப்ஸில் நிறையவே இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி பேன் பண்ணாங்களே இந்த டிக்டாக் ஹலோ, அந்த ஆப்போடைய லைட்டர் வெர்ஷன்லாம் நிறையவே பிளே ஸ்டோரில் இருந்தது, நிறைய பேரும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி லைட்டர் வெர்ஷன் என்னென்னலாம் இருந்ததோ அது எல்லாமே மறுபடியும் இப்போ வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது 49 ஆப் கிட்ட வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 49 ஆப்பை பேன் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் 250 ஆப் கிட்ட வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தொடர்ந்து அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க எந்தெந்த ஆப்லாம் வந்து டேட்டா ஷேரிங், அதாவது நம்மளுடைய டேட்டாஸை சைனா சர்வருக்கு எந்தெந்த ஆப்லாம் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரியான ஆப்லாம் வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்ல பப்ஜியும் வந்து மெயினாக இருக்கு. நேற்று ஈவினிங்ல இருந்து மீம்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக போயிட்டே இருந்தது. அதில் ஒரு சில மீம்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. இப்போதான் காசு சேர்த்து வச்சு ஏதோ பப்ஜி எல்லாத்துக்கும் ஒரு புது மொபைல் வாங்கியிருக்கேன், அதுக்குள்ளே பப்ஜியை பேன் பண்ணுறத பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் மீம்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஜியோவும் பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்காவது, நம்ம இந்தியாவில் ஜியோ அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் அப்படின்ற கேமை இறக்கிட வேண்டியது அப்படின்ற மாதிரி மீம்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது. பட் பப்ஜி எக்கச்சக்க பேர் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் மேக்ஸிமம் நிறைய பேருடைய மொபைலில் பப்ஜி கண்டிப்பாக இருக்கும், நிறைய பேர் பப்ஜி பிளேயராகவும் இருப்பீங்க. ஸோ திடீர்னு இந்த பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்கன்னா மற்ற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பப்ஜி இந்தியாவில் பேன் பண்ணிடுவாங்களா இல்லை பேன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-50 தான். பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பப்ஜிக்கு அப்பப்போ வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் இருக்காங்க. வந்து பேன் பண்ணுவாங்களான்றது தான் நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. ஸோ இந்த 250 ஆப்ஸ்ல இந்த பப்ஜியும் ஒன்றா இருக்கு. அண்ட் பப்ஜி மாதிரி இந்த அலி எக்ஸ்பிரஸ், இன்னும் ஒரு சில பெரிய பெரிய ஆப்பும் இருக்கு. ஸோ அது எல்லாமே அண்டர் மானிட்டரிங்ல இருக்கு, தொடர்ந்து அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. எந்த ஆப் அதிகமா நம்மளுடைய டேட்டாஸ் சைனா சர்வருக்கோ இல்ல வேற ஏதாவது சர்வருக்கோ சென்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஆப்பை வந்து பேன் பண்ணிடுவாங்க. பப்ஜியும் அதே மாதிரி நம்மளுடைய டேட்டாஸ் சைனா சர்வருக்கு சென்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பப்ஜியும் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். சப்போஸ் இந்த பப்ஜி பேன் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு என்னென்ன ஆப் இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா பப்ஜி இருக்கும். ஸோ இந்த பப்ஜி சப்போஸ் பேன் பண்ணிட்டாங்க அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக வேறு என்னென்ன ஆல்டர்னேட் கேம்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் டியூட்டி இருக்கு. ஸோ கால் ஆஃப் டியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆர்ஜின் ஆனது பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த கேமுடைய ஆர்ஜின் அமெரிக்கா தான். பட் இந்த கால் ஆஃப் டியூட்டியை மொபைலில் கொண்டு வரதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா டென்சென்ட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. டென்சென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா பேஸ்டு ஒரு கம்பெனி. ஸோ நிறைய பாப்புலரான கேம்ஸ்லாம் கண்டிப்பாக டென்சென்ட்டோடைய ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஷேராவது அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கால் ஆஃப் டியூட்டி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு கால் ஆஃப் டியூட்டியை மொபைல் வெர்ஷனாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த கேம் யூஎஸ் பேஸ்டு கம்பெனியாக இருந்தாலுமே இது கூட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் பேஸ்டு கம்பெனியாக தான் இருக்குது டென்சென்ட். பப்ஜிக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக கால் ஆஃப் டியூட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் டீம் டேத் மேட்ச் இருக்குது, பேட்டில் ராயல் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. பப்ஜி மாதிரி இதுலேயும் 100 பேர் வந்து கீழே இறக்கி விடுவாங்க, அதில் யார் சர்வே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வின்ன்ற மாதிரி வரும். ப்ளஸ் டீம் டெத் மேட்ச், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நம்ம டீம் டெத் மேட்ச்லாம் நிறையா விளையாடிக்கலாம். என்னுடைய ஃபேவரட்டும் கால் ஆஃப் டியூட்டி தான். ஒரு 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக கால் ஆஃப் டியூட்டி விளாடணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான ஒரு கேம் இப்போ மொபைல் வெர்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பப்ஜிக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த கேமில் பப்ஜியை விட இன்னும் பெட்டராகவே இருக்கும். நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, நிறைய டைப்பில் நம்ம கில் பண்ணலாம், ட்ரோன்ஸ் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த கால் ஆஃப் டியூட்டியும் இந்த 250 ஆப்ஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ இது இல்லைன்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ கால் ஆஃப் டியூட்டி தாண்டி வேற என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்னைட். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம் தான். இந்த ஃபார்ட்னைட்டும் ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனியை அவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா மொபைல் வெர்ஷன் கொண்டு வரதுனால இவங்களும் டென்சன் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சு தான் மொபைல் வெர்ஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேமும் பப்ஜிக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆல்டர்னேட் தான். இதே மாதிரி 100 பேர் இறக்கி விட்டுருவாங்க, அதில் யார் சர்வே பண்ணுறாங்களோ அவங்க வின்னாக இருக்கும். ப்ளஸ் இதையும் டீம் டெத் மேட்சும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் விளையாடிக்கலாம். பப்ஜி தாண்டி இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்பெஷலாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடுலாம் கட்டுவாங்க, ஸோ வீடு கட்டி அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபார்ட்னைட்லேயும் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பட் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர். ஸோ ஃப்ரீ ஃபயர் பப்ஜிக்கு அடுத்து நிறைய பேர் விளையாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருப்பாங்க. யார் யார் மொபைல்லாம் கம்மி ரேம் இருக்கோ இல்லை லேக் ஆகுது ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்களாம் ஃப்ரீ ஃபயர் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கேமும் இந்தியாவில் பாப்புலராக தான் இருக்கு. இதுவும் பப்ஜிக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆல்டர்னேட் தான். இதில் வந்து 50 பேர் ஒன்றா இறக்கி விடுவாங்க. இதில் யார் ஃபைட் பண்ணி சர்வை பண்ணுறாங்களோ அவங்க வின்னுன்ற மாதிரி வரும். இதுலையும் டீம் டெத் மேட்ச்லாம் இருக்குது. ஸோ இதுலேயும் அப்பப்போ வந்து அப்டேட் கொடுத்து இந்த கேமை வந்து வேறு லெவலில் மாற்றிட்டு இருக்காங்க. கிராஃபிக்ஸ்லாம் ஓரளவுக்கு இருக்கும், பப்ஜி லெவலுக்கு இல்லைனாலும் ஓகேவா இருக்கும். அதாவது லோ வெர்ஷன் மொபைல்ஸ்லாம் விளையாடுறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரீ ஃபயர் எந்த பேஸ்டு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கப்பூர் ஆர்ஜின். ஸோ இதோட கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஜி அரினா. ஸோ டென்சென்ட் மாதிரி இந்த ஜி அரினாவும் ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு விஷயம். இதோடைய ஆர்ஜினும் சிங்கப்பூர் தான். ஸோ பப்ஜிக்கு ஒரு லைட்டர் வெர்ஷனாக ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு சொல்லலாம். அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா பேட்டில் லேண்ட் ராயல்ன்ற ஒரு கேம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஷூட்டர் பிளஸ் ஃபன் பேஸ்டு கேமாக இருக்கு. இதுவும் ஒரு பப்ஜிக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கும். இதுலேயும் அந்த ராயல் ரம்பிள் மாதிரி இருக்கு. பட் இந்த கேமில் வெறும் 32 பேர் தான் ஒன்னா விளையாட முடியும். ஸோ 32 பேர் இறக்கி விட்டுருவாங்க. அதில் யார் ஃபைட் பண்ணி சர்வை பண்ணுறாங்களோ அவங்க வின்னுன்ற மாதிரி வரும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கு ஃபன்னாக இருக்கும் இந்த கேம். ஒரு கார்ட்டூனைஸ் மாதிரி இருந்தாலுமே இது வந்து ஷூட்டர் பிளஸ் ஃபன் பேஸ்டு கேம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடி டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமாக இருக்கும். ஸோ இந்த கேம் ஃபியூச்சர் பிளே ஓடுது. இந்த ஃபியூச்சர் பிளே பார்த்தீங்கன்னா கனடா பேஸ்டு கம்பெனியாக இருக்கு. ஸோ இதோடைய ஆர்ஜின் கனடான்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அவுட் அப்படின்ற ஒரு கேம் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு பப்ஜிக்கு ஒரு ஆல்டர்னேட் தான், கிட்டத்தட்ட அப்படியே பப்ஜி மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த கேம்லையும் 100 பேர் இறக்கி விட்டுருவாங்க. அதில் யார் ஃபைட் பண்ணி சர்வை பண்ணுறாங்க அவங்க வின்ன்ற மாதிரி வரும். டீம் டெத் மேட்ச். ஸோ சிமிலராக அப்படியே பப்ஜி மாதிரியே தான் இருக்கும். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா பேஸ்டு கேமாக இருக்கு. ஸோ இதோடைய ஆர்ஜினும் சைனா தான், அங்கே தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா பேஸ்டு கேமாக இருக்கிறதுனால இதையும் பேன் பண்ணிடுவாங்க இந்தியாவில். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஆல்டர்னா மிச்சம் உள்ள 4 கேம் இருக்கு. ஃபோர்ட்நைட் இருக்கு, கால் ஆஃப் டியூட்டி இருக்கு, ஃப்ரீ ஃபயர் இருக்கு, பேட்டில் லேண்ட் ராயல் இருக்கு. ஸோ இந்த கேம்ல இந்த கால் ஆஃப் டியூட்டியும் ஃபோர்ட்நைட்டை கூட அப்சர்வேஷன்ல கொண்டு வர மாதிரி இருக்கும் ஃபியூச்சர்ல. பிகாஸ் இதுக்கும் சைனா பார்ட்னர்ஷிப்பா இருக்கு டென்சன் கூட. ஸோ அதனால இதையும் மானிட்டர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பிளே ஸ்டோர்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்க கேம்ஸ் இதுதான் பப்ஜிக்கு ஆல்டர்னேட்டா. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலா இந்த பப்ஜி இந்தியாவில் பேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பப்ஜி பிளேயராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.